வாழும் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். இடியுடன் கூடிய கன மழை பெய்ய வாய்ப்பு, இருந்தாலும் சவுதி அரேபியாவில் மணல் புயல் எச்சரிக்கை. வளைகுடா பிராந்தியம் முழுவதும் அதிகரித்து வரும் வெப்ப அலைக்கு மத்தியில் ஆங்காங்கே மழை இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் ஜூலை ஆகஸ்ட் 2 திகதி வரை இந்த எச்சரிக்கை வழங்கப்படுகின்றது. இந்த காலகட்டத்தில் பல்வேறு தீவிரத்தன்மைகள் இடியுடன் கூடிய மழை மிகமூட்டமான வானிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. நேரத்தில் சவுதி அரேபியாவில் மழை மற்றும் மணல் புயல்கள் நிலவி வருகின்றன. மக்காவில் இருக்கும் தேசிய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளனர். கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆகஸ்ட் 3 திகதி வரை மக்காவில் கடலோர பகுதிகள் உட்பட நாட்டின் சில பகுதிகளில் புழுதி புயல் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று கடந்த சில நாட்களாக புழுதி புயல் வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் எதிர்வு கூறியிருக்கிறார். இந்தியாவின் கேரள மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 107 உயர்வடைந்திருக்கின்றது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 107 உயர்வடைந்திருப்பதுடன் கேரளாவின் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் அந்த மாநிலம் முழுவதும் கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணத்தினால் வயநாடு மாவட்டம் மேம்பாடி அருகே அதிகாலை 3 மணியளவில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவினால் வைத்திரி, வெள்ளமேரிமலை, மேம்பாடி உட்பட பகுதிகள் கடுமையாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலச்சரிவில் பலியானோர்களின் எண்ணிக்கை மாலை 5 மணி நிலவரப்படி 107 காணப்படுகின்றது. மீட்புப் பணியில் 280 வீரர்களும் உள்ளூர்வாசிகளும் ஈடுபட்டுள்ளனர். 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புப் படையும் பங்காற்றி வருகின்றனர். இதே நேரத்தில் மாநில பேரிடர் மீட்பு வீரர்கள் 50 பேர் கொண்ட குழு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அறிய முடிகின்றது. கேரளாவில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு பகுதிகளில் சாலைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் மீட்புப் படையினர் சம்பவ இடத்தை அடைவது சவாலனாக மாறியிருக்கின்றது. இறுதியாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் கேரள நிலச்சரிவில் 125 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதுவரை 100 மேற்பட்டவரை காணவில்லை என்ற விசேட தகவல் வழங்கப்படுகின்றது. பல்வேறு சமூக நல அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் சவுதி அரேபியா மண்ணிலிருந்து தமது ஆழ்ந்த இரங்கலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். வெளிநாட்டு தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கான வேலைவாய்ப்பு. சவுதி அரேபியாவில் தங்கி பணிபுரியும் வெளிநாட்டு தொழிலாளிகள் அவர்களது குடும்பத்தினர் இங்கு ரெசிடென்ஸ் விசாவில் தங்கியிருந்தால் அவர்களுக்கான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய முயற்சியை மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் முன்னெடுக்கின்றனர். இந்த வசதியை பயன்படுத்தி கொள்ள விரும்பும் வெளிநாட்டவர்கள் அஜீஸ் போர்ட்டில் தங்கள் பதிவு செய்து அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டாம். முதலாவதாக கல்வி சுகாதாரத்துறையில் பணிபுரியும் வாய்ப்பை அமைச்சு ஏற்படுத்தி கொடுக்கின்றது. செல்லுபடியாகும் இகாமா உடையவர்கள், 18 வயது நிரம்பியவர்கள், தேவையான தொழில் கல்வி ஆகியவை முக்கிய நிபந்தனைகளாகும். இவ்வாறு பணி செய்ய வாய்ப்பு கிடைப்பவர்கள் ஸ்பான்சர்ஷிப் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி ஒரு வரவேற்கத்தக்க விடயங்களில் ஒன்றோ. ஹெல்மெட் அணியாமல் பைக் ஓட்டினால் அபராதம். சவுதி அரேபியாவில் ஹெல்மெட் அணியாமல் மோட்டார் சைக்கிள் ஓட்டினால் 1000 ரியால் தொடக்கம் 2000 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும். சவுதி அரேபியா பொது பாதுகாப்பு ஆணையகம் எச்சரிக்கை வழங்கியிருப்பதுடன் பல்வேறு வகையான போக்குவரத்து ஒழுங்குமுறைகளில் 5 பிரிவின் கீழ் இது வகைப்படுகின்றது. சவுதி அரேபியா பொது பாதுகாப்பு ஆணையகம் போக்குவரத்து விதிமுறைகளை 8 பிரிவுகளாக பிரிவித்துள்ளனர். நோ பார்க்கிங்கில் வாகனம் நிறுத்தினால் 100 ரியாலும், அதிகபட்சமாக மது போதையுடன் வாகனம் ஓட்டினால் 10,000 ரியால் வரை பல்வேறு பிரிவுகளின் அடிப்படையில் இந்த விதிமுறைகள் பட்டியலை அவர்கள் பட்டியலிட்டுள்ளனர். தீர்வு என்றால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இது தொடர்பான விரிவான செய்தியில் தருகின்றோம். தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 80 ரூபாய் சென்று கொண்டிருக்கின்றது. இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 22 ரூபாய் சென்று கொண்டிருக்கின்றது. யாருக்காவது வாகனங்கள் தேவைப்பட்டால் சொல்லுங்கள். வாகனம் வாடகைக்கு விடப்படும் என்றும் அறிவித்திருக்கின்றார். மாதந்தோறும் 1500 ரியால் என்றும் சொல்லியிருக்கின்றார். யாருக்காவது வண்டி தேவைப்பட்டால் சொல்லுமாறும் 2010 மாடல்
கியர் வண்டி வாடகைக்கு விடப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். மேலும் விவரங்கள் தேவை என்றால் 0570-01-712 என்ற எண்ணில் அழையுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த நம்பரை தருகின்றோம், 0570-10-87-12. புரோட்டோ மாஸ்டர் தேவை தொடர்பிலக்கம் 0576-25-28-95. அல் ஹாசிம் என்றும் சொல்லியிருக்கின்றார். ரியாத்தில் முஸ்லீம் சவுதி அரேபியா ரிட்டர்ன் டிரைவர் தேவை. சம்பளம் 1800 ரியால். 30 வயதிற்குள் இடப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தொடர்பிலக்கம் 0575-65-48-23. சவுதி அரேபியா நாட்டுக்கு புதிய டிரைவர் ஒருவர் தேவை. 1500 ரியால். இடம் ரியாத். தங்குமிடம் இலவசம். 30 வயது தொடக்கம். 35 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் தேவை. அதுவும் முஸ்லீம்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார். தொடர்பிலக்கம் 91-63-85-93-43-64. சவுதி அரேபியாவின் இலங்கை தூதரகத்தின் நடமாடும் தூதரக சேவை பற்றிய அறிவித்தலொன்றோ. வருகின்ற ஆகஸ்ட் 2 தேதி வெள்ளிக்கிழமை மொபைல் தூதரக சேவைகள் இடம்பெற இருக்கின்றது. 9:00 தொடக்கம் 3:00 வரை இடம்பெற இருக்கின்றது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் 9665-9942. தகவல் சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகம். இலங்கையில் விநியோகம் செய்ய கொண்டு வரப்பட்டு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும் சவுதி அரேபியா அல் குர்ஆன் பதிப்புகள் தொடர்பில் மீளாய்வுகள் செய்யப்பட வேண்டும். சவுதி அரேபியா மதீனா நகரில் அமைந்திருக்கும் மன்னர் ஃபஹத் அல் குர்ஆன் பதிப்பக தொகுதி 1984 ஸ்தாபிக்கப்பட்டது. தற்பொழுது வருடத்திற்கு 20 மில்லியன் அல் குர்ஆன் பிரதிகள் வெளியிட்டும் ஆற்றலை அது கொண்டிருக்கிறது. இதுவரை சுமார் 400 மில்லியன் பிரதிகளை அது வெளியிட்டுள்ளனர். அத்தோடு இதுவரை 77 உலகளாவிய மொழிகளில் அல் குர்ஆன் பொருள் விளக்க மொழிபெயர்ப்புகள் செய்யப்பட்டு ஹஜ் உம்ரா யாத்திரைகள் அங்கு தொழிலுக்காக வருவோர் என்ற சகலருக்கும் இலவசமாக தருவதோடு உலகளவில் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த தொகுதியில் சுமார் 1750 ஊழியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர். அல் குர்ஆன் அச்சு பிரதிகள் மாத்திரமன்றி பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்றும் மென்பிரதிகள் ஒலிப்பதிவுகள் என்று பல்வேறு சேவைகள் இடம்பெறுகின்றன. உண்மையில் அல் குர்ஆன் பொருள் விளக்க மொழியாக்கங்களை மாத்திரம் வாசித்து அதனை முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியாது என்பதனால் அதற்காக விளக்கங்களையும் வியாக்கியானங்களையும் நாம் அறிந்து கொள்வதில் கற்பதில் ஆர்வம் காட்டுகின்றோம். அந்த வகையில் சவுதி அரேபியா மன்னர் ஃபஹத் அல் குர்ஆன் அச்சக தொகுதி வெளியீடுகளை இலங்கைக்கு தெரிவிப்பதில் அனாவசியமான நிபந்தனைகள் முஸ்லீம் விவகார திணைக்களம் விதிப்பது அறிவுடைமையாகாது. இலங்கையின் தேசிய ஒருமைப்பாட்டுக்கோ பாதுகாப்புக்கோ அமைதி சமாதானத்துக்கோ சகவாழ்வுக்கோ அவை ஒருபோதும் அச்சுறுத்தலாக இருக்காது. இல்லை, இருக்கப் போவதும் இல்லை. அவ்வாறு ஏதேனும் விசேட கரிசனைகள் இருப்பின் அவை குறித்த பின் இணைப்புகள் அவற்றை இலங்கையின் விநியோகிக்கப்படும் ஏற்பாடுகள் செய்தல் ஆரோக்கியமான நடவடிக்கை இருக்கும் என்றும் கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியா ஜித்தா நகருக்கான முன்னாள் கன்சிலர் ஜெனரல் முன்னாள் பொதுச்செயலாளர் தேசிய சூராசபை இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றனர். குறிப்பாக சவுதி அரேபியாவில் வழங்கப்பட்ட அல் குர்ஆன் பதிப்புகள் தொடர்பில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பாகவே இந்த ஊடக அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. நன்றி.